हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल आर्या किचन रेसिपीज। இன்னைக்கு உங்களுக்கு ரோட்டு கடை சால்னால தள்ளுவண்டையில எல்லாம் ஒரு சால்னா வைப்பாங்க தெரியுங்களா, இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அந்த சால்னா தான் கொடுப்பாங்க. ஆனால் ரொம்ப அம்மி டேஸ்டியாக இருக்கும். அதான் இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு நம்ம ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சால்னா இது. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் ரெண்டு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, நாலு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10-12 போல் சின்ன வெங்காயம். அவங்க பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவாங்க, நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் இல்லை, ஆனால் சின்ன வெங்காயம் செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ நான் செய்யக்கூடிய சால்னா வந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், குயிக்காக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். திடீர்னு நம்ம செய்யணும், ஏதாவது இட்லி சட்னி இதெல்லாம் வேண்டாம், ஒரு குருமா ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் சட்னி இதை ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நைட் வந்து இட்லிக்காக தான் இந்த குருமா செஞ்சுட்டு இருக்கேன். இது ரெண்டு செஞ்சா கல் சப்பாத்திக்கும் தோசைக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா வதக்குறோம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் சேர்த்துக்கோ இதுலையே. அதையும் சேர்த்து நல்லா வதங்குவோம். இதெல்லாம் சேர்த்து வதங்கும்போது ரொம்ப செம்ம அம்மியான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் வந்து முட்டை சேர்ந்தால் முட்டை குருமா வச்சுக்கலாம், அல்லது காளான் போட்டு காளான் குருமாவை வச்சுக்கலாம். பட் வந்து நான்வெஜ் குருமா போலவே இருக்கும், பட் எம்டி சால்னா இது. நீங்கள் வெஜிடபிள்ஸ் என்ன போட்டுக்கலாம், நான் இது எம்டியாக தான் வைப்பேன். அந்த ரோட்டக்கடை டேஸ்ட்லேயே சாப்பிட்ணும் அப்படிங்கிறக்காக இதை அடிக்கடி செய்வேன் நான். எப்போயாவது சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுன்னா செய்வேன். கொத்தமல்லி புதினா நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் திருவள்ளி இதுலேயே சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், இதுக்கு தேவையான மசாலா இவ்வளோதான். இதை நல்லா வதக்கி வைக்கிறோம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி வந்து எப்படி குருமா செய்யலாங்கிறத நான் காமிக்கிறேன். அதில் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நைட்டுக்கு இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இட்லி வெந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதே வெளசட்டியில் வந்து நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஒரே ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி ரசம் இருக்குது, ஏன்னா அதே நிறைய ஸ்பைசஸ் போட்டு வதக்கிருக்கோம். அதனால் இதை ஒரு பட்டை ஒரே ஒரு பிரிஞ்சியில் மட்டும் போட்டுக்கிறோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் காரம் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4 கிலோ வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நறுக்கிட்டேன். நீங்கள் வேணும் பச்சை மிளகா ரெண்டு நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் ஒரே ஒரு பச்சை மிளகா லைட்டாக கீறி வச்சுருக்கேன். விலை கொஞ்சம் கருவேப்பில பச்சை மிளகாய் நம்ம அதுவே போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் இது போட தெரிஞ்சுக்கலாம். இது நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுட்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மிக்ஸி கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம இன்னைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம்.
ஒரு கொதி வந்ததும் நம்ம தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்துக்கணும். இன்னொரு நம்ம சால்னா வந்து சுடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம நான் எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துவேன். நாங்கள் ரொம்ப காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி காரம் அதிகமாக கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன் நான், ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள், கரம் மசாலா தூள் கொஞ்சம், இவ்வளோதாங்க எனக்கு தேவையான ஸ்பைசஸ். நீங்கள் வந்து வேணும்னா வரமிளகாய் தூள் போட்டுக்கலாம், இல்லை குழம்பு மிளகாய் தூள், உங்களுக்கு என்னென்ன மசாலா இருக்கோ அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுவும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இந்த குருமா வந்து சால்னா வந்து நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட குருமா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ கடைக்கு நம்ம இறக்கும் போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு சேர்த்து இறக்கிடுவோம். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சுவையான ரோட்டுக்கடை சால்னாவும் இட்லியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye.